எல்லாருக்கும் நமஸ்காரம். இது ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு பார்த்துக்கண்டிருக்கிறேன். என்னப்பானாக்கா, இது ஒரு புதிய சீரீஸ், ஜெயந்தி ஜோதி உட்காண்டு சிரிக்கீங்கோ அப்படின்ட்டு. இது என்ன உட்காந்து சிரிக்கிறது நீங்கள் என்கொள்ளா? எல்லாரும் ஸ்டாண்டப் காமெடின்னு பண்ணுறாளே, இந்த ஸ்டாண்டப் காமெடியத்துக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன். அப்புறம் ஒரு யோசனை வந்து, எங்கானும் கிளப்புகளில் ஆபாசமாக அது இது வார்த்தை சொல்லி யாரானும் கல் அடித்தாக்கா ஓடு போகிறதுக்கு சரியாயிருக்கிறதோ என்னமோன்னு ஸ்டாண்டப் காமெடி பண்ணான்னு நான் நினைக்கிறேன். சீரியஸாக வாங்கிக்கோ, நீங்கள் தமாஷிக்கு சொன்னேன். எல்லாரும் இப்போ வேறு வேறே பண்ணுறதுனால நானும் ஜெயந்தி ஜோட்டி உட்காந்துச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரயோகம் பண்ணலான்னு ஷுரு பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ். இதில் என்னன்னாக்கா, பாஷைகள்ட மேல்த்ததே காமெடி. என்னாக்கா கன்ஃபியூஷன் எப்படி வரனா, ஒரு லாங்குவேஜ்னால் இன்னொரு லாங்குவேஜ்க்கு, ஒரே லாங்குவேஜில் ஒரு இடத்துனா இன்னொரு இடத்துக்குன்றதே தமாஷா பார்க்கலான்றப்படி தான் ஒரு ஐடியா. எங்கா நாங்கள் புதுசாக அமெரிக்காவுக்கு வந்து புதுசில் யாரோ எங்க சொல்லியிருந்தா, ஜெயந்தி மேக் அ கால் டு சோ அண்ட் சோ அப்படின்னு. நானும் பண்ணேன், ட்ரை பண்ணேன், அவுட் வில்லே ஒருமே இருந்தேன். டிட் யூ கால் அண்ட் கேட்டா? நான் நோ, ஐ ட்ரைட் பட் யூனோ த லைன் வாஸ் எங்கேஜ் அப்படின்னு சொன்னேன். இந்த மொக்க பார்த்து இப்படி பார்த்து கேட்டேன், த லைன் வாஸ் எங்கேஜ், ஸோ வென் இஸ் இட் கெட்டிங் மேரிட் அனுட்டு. பாருங்கோ, பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷனுக்கும் அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷனுக்கும் ப்ராப்ளம் வந்து, லைன் இஸ் எங்கேஜ்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஸ்டைலில் சொல்லுதுனாக்கா இங்கே ஒரு தமாஷா ஆகிப்போச்சுது. இப்படி ஒரே பாஷையிலே ஒரு ஊர்னா இன்னொரு ஊருக்கு வந்தப்போ தப்பத்தில் எங்கேயாருனா, ஒரே பாஷை ஒரே தேசத்தின தேசி ஊடுங்கோ, சவுத்தின்னா நார்த்துக்கு போன வாழ்க்கு எத்தனை ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய சம்பந்தத்தை ஒத்தா பாம்பேக்கு போனான் பெங்களூரினா. அவளுக்கு ஹிந்தி சுத்தராம் தெரியாது, ஆனாக்கும் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு போனால் அந்த தற்காரியை வாங்கின்னு வரணும் மாயத்தே கடைக்கு போனான். கடைக்கு போயிட்டு பையா எல்லாரையும் பையான்னு கூடணும்னு தெரிஞ்சுட்டா அவளுக்கு. ஸோ பையா தோடா ஆலுதோ அப்படின்னு சொன்னான். அவன் ஆலு கேட்டே கொடுத்தோ, பரவாயில்லப்பா சமாளிச்சேன்னு கேண்டா. பையா பேண்டிதோ அப்படின்னா, பேண்டினாக்கா சரி அவன் பேண்டி வாங்க கொடுத்தோ. ஓஹோஹோ, நான் இப்போ ஹிந்தியில் எக்ஸ்பர்ட்னு கிண்டுட்டு பையா கத்ரிதோ. அதுக்கு அவன், ஏ கே சீஸ் ஹே பை, கத்ரி கே ஹோத்தா, ஹமாரே பாஸ் ஏசா ஹத்தர்னாக் சீஸ் தோ குச் நீயே அப்படின்னும். அரே கத்ரி தோ நான் உதரி ஹே கத், அரே பேஞ்சி அப் கியா போல்தே ஹோ அப்படின்னா. அப்புறம் கொனைக்கு வாத்தியே காட்சி அந்த சாமல் பிறகு, அரே இஸ்கோ பேங்கன் போல்தே ஹே, கத்ரி கிதர் சே ஆ கயா, ஆப்கோ ஹத்தர்னாக் தி சீஸ் தோ நீயே ஏ அப்படின்னு. அப்படி ஆகிட்டு என்ன எடுத்துனாக்கா, அவாய் நான்கின் விட்டா பெண்டைக்காய்க்கு பெண்டி, ஆலு கெட்டைக்கு ஆலுன்னு சொல்கிற மாதிரி அவள் தெரிஞ்சுக்க எல்லா தற்காரியத்தை பேரையும் அந்த காய் என்று விட்டுட்டு ஒரு ஃபஸ்ட் பார்ட் சொல்லுதுனாக்கா அது அந்த ஹிந்தியில் வெஜிடபிள்னு கின்னுட்டா. இப்படி எடுத்து பாருங்கோ, சவுத் இன்னும் நார்த்துக்கு போன வாழ்க்கு, சவுத் இன்னும் நார்த்துக்கு போன வாழ்க்கு இப்படி ஆச்சுன்னு சொல்கிறீங்களா? கிட் கிட்டாமே அங்கங்கே இருக்கிற ஊர் பெங்களூருனா எங்களோட ரிலேட்டிவ் தான் மதராஸுக்கு போனான். சரி எல்லோரும் போனோம், உட்லேண்ட்ஸில் உட்காந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னால், ஒருத்த ஆரஞ்ச் ஜூஸுன்னா, ஒருத்த இன்னொரு ஜூஸுனா, ஆப்பிள் ஜூஸுன்னா, அது இதுன்னா, இவா நான் தக்காளி ஜூஸ் அப்படின்னா. எல்லாரும் உள்ளமுக்கு பார்த்தா, தக்காளி ஜூஸ் வேணுமா உங்க என்ன? ஹூ ஹூ ஹூ, தக்காளி ஜூஸ் வேணும் எங்க அப்படின்னா. சரி போக்கியூட்டு என்னமோ அவளுக்கு இஷ்டமோ என்னமோன்ட்டு எல்லோரும் உரிமை ஆகிட்டா. அப்புறம் கான்ஃபிடெண்ட்டாக வேற சொல்லிக்கணும் இந்த அளையாவா, அதுக்கோசரம். அப்புறம் சரி தக்காளி ஜூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஜூஸ்க்கே குழந்தை டொமேட்டோ ஜூஸ் வந்த லட்சுமி இப்படி மொக்க பார்த்தா, ஐயோ இதுக்கு எங்க இது டொமேட்டோ ஜூஸ் குழந்தைங்கன்னு. ஆமாம், நீங்கள் தக்காளி ஜூஸ் தானே கேப்டல், தக்காளினா டொமேட்டோ அப்படின்னு. அவா தக்காளினாக்கு ஏதோ ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டுன்னு தெரிஞ்சுக்கிண்டு அது ஆர்டர் பண்ணிட்டுக்கு பாருங்க, கொனைக்க டொமேட்டோ ஜூஸ் சாப்பிட்டு வரணுமாச்சு. இப்படி சவுத்திலே ஒரு ஊர் இன்னும் இன்னொரு ஊருக்கு போனாக்கா இந்தரா ப்ராப்ளம் வரணா. சவுத்து இது நார்த்து சவுத்து, சவுத்துள்ளேயோ ஸ்டேட்டுனா ஸ்டேட்டுன்னு எந்தக்கு சொல்கிறீங்கோ, எங்கள்ட ஹெப்பார் எங்கார் ஹாத்துக்கள்லே ப்ராப்ளம் வரணா. ஒருத்தாள ஹாத்துக்கு நாங்கே போயிருந்தோம். அங்கே அவளோட ஹாத்தில் என்ன சொன்னால், புத்வந்து வாங்கிடுவாமான்னு சொன்னான். ஹாத்தெல்லாம் தே எங்கள் ரிலேட்டிவ் ஹாத்தெல்லாம் தேடினா, ஹாத்தெல்லாம் தேடினா
புத்வந்தும் எங்கே ஓடுறனா எங்கே ஓடுறனா யார் புத்வந்தாள் அழைக்கிறான்னு தெரியவே மாட்டாத வாழ்க்கை. அப்புறம் யோசனை பண்ணுறேன்னா புத்வந்தும் யாரும் தெரியவில்லையே எனக்கு அண்ணோட்ட. ஐயோ அங்கே ஸ்டோர் ரூம்லே வச்சுக்கிறேனேம்மா அண்ணா. அரே ஸ்டோர் ரூம்ல எந்த வச்சுக்கிறாய்வா புத்வந்தினியே என்கிட்ட கிட்டா போய் பார்த்தாக்கா அப்புறம் அர்த்தமாச்சு. ஃபனலுக்கு ஹெபர் எங்க அத்தேவா புத்வந்தும் சொல்கிறான்னு அது தெரிஞ்சே பிள்ளை வாழ்க. அப்படியே ஆகி பாஷைன்றது ஒரு இடத்துனா இன்னொரு இடத்துக்கு போனாக்கோ ஒரு ஹாத்தின்னா இன்னொரு ஹாத்துக்கே போனாக்கோ கூட ரொம்ப வித்தியாசங்க ஆகி ஏதோ தர தமாஷைக்கு நடக்கிற நான் லைஃப்பில். ஸோ இந்த தர விசாரங்களையே விநிமயம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷுரு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இஷ்டமான சொல்லுங்கோ இன்னும் ஒன்று கண்டினியூ பண்ணலாம். நமஸ்காரம்.